புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் போன்ற 60களின் கலைஞர்கள் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி கலைஞர்கள் நடித்த மறக்க முடியாத பல படங்கள் டூரிங் சினிமாஸ் சேனலில் இடம்பெற்றுள்ளன. இதை தவிர நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் ஆகியோரது நகைச்சுவை காட்சிகளின் தொகுப்பையும் நீங்கள் டூரிங் சினிமாஸில் பார்க்கலாம். தவறாமல் தொடர்ந்து பாருங்கள் டூரிங் சினிமாஸ். டூரிங் சினிமாஸுக்கான யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. அன்றைய காலகட்டத்தில் தயாரிப்பாளர் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது என்பதை பதிவு செய்வதற்காக தான் இந்த தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய மூத்த மகனான ஏவி முருகனுக்கும் அவருடைய பெண்ணான மீனாவுக்கும் திருமணம் நடைபெற்று கொண்டிருந்தது. பல விஷயங்களை அவங்க பார்த்து பார்த்து திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருந்தாலும் தாழ முடியாத கூட்டம் இருந்ததுனால ஒரு பந்தி சாப்பிட்டு முடித்து போனதுக்கு பின்னால் அடுத்த பந்தியிலே சாப்பிட உட்காந்து எல்லாரும் இந்த இச்ச இலையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இலைகளிலே அமர்ந்து விட்டார். கூட்டம் தாழ முடியாத கூட்டம். இந்த பணியாளர்களால் வேகமாக அந்த எச்சல் இலையை எடுக்க முடியல. அப்போ வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த எச்சல் இலையை எடுப்பதற்கு முதல் ஆளாக வந்தவர் யார் தெரியுமா? வாகினி அதிபரான நாகிரெட்டியார். அவர் வந்தவுடனே கூட அவருடைய மகனான பிரசாத்தும் அந்த வேலையிலே இணைந்து கொண்டார். இந்த தகவல் மெய்யப்பு செட்டியாருக்கு போச்சு. ஓடோடி அந்த இடத்துக்கு வந்தார். என்ன ரெட்டியார், என்ன பண்ணிட்டுருங்க? இந்த மெய்யப்பு செட்டியார் ரெட்டியாரை பார்த்து கேட்டபோது, என் பொண்ணு கல்யாணம்னா நான் அதை பண்ண மாட்டேன்னா, உங்கள் குடும்பம் வேறு என்னுடைய குடும்பம் வேறையா என்று பதில் சொன்னாராம் ரெட்டியார். எப்படிப்பட்ட உறவிலே அன்றைக்கு தமிழ் சினிமாவிலும் இயங்கி கொண்டிருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்க பார்க்க இனிப்பாக இருக்குது. நாகரெட்டியார் எப்படிப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர், எவ்வளோ பெரிய ஸ்டூடியோவுக்கு சொந்தக்காரர் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நட்புக்கு முன்னால் இந்த ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றுமே இல்லை என்று நிரூபித்த சம்பவம் தான் அன்று நடந்த அந்த சம்பவம். தமிழ் சினிமாவில் தன்னுடன் நடிக்கின்ற கதாநாயகி கதாநாயகன் திருமணம் செய்து கொள்கின்ற விஷயம்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதன் முதலாக செய்த ஒரு சினிமா நடிகரை பற்றி தான் இன்றைக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த நடிகருடைய பெயர் பியு சின்னப்பா. அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலே ரெண்டு பேர் தான் சூப்பர் ஸ்டார்களாக இருந்தார்கள். ஒருத்தர் பியு சின்னப்பா, இன்னொருத்தர் எம்கே தியாகராஜ பாகவதர். உங்களுடன் இணைந்து நடித்த கதாநாயகிகளை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதி தர வேண்டும் என்று ஒரு பத்திரிகை ஆசிரியர் பியூ சின்னப்பாவிடம் கேட்க, அந்த கட்டுரையை எழுதி எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்தார் பியூ சின்னப்பா. அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு வாசலில் கார் நிறுத்தினார். அலுவலகத்துக்கு வாசலில் பியூ சின்னப்பா, அதுவும் எப்படிப்பட்ட ஸ்டார், அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆசிரியர் ஓடோடி வந்து பியூ சின்னப்பாவை பார்த்தார். இப்போ பியூ சின்னப்பா தன்னுடைய பக்கத்திலே அமர்ந்திருந்த நடிகையை காட்டி, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா என்று அந்த ஆசிரியரை கேட்டார். நல்லா தெரியுங்க, சகுந்தலா தானே அவங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டே, இவங்க சகுந்தலா தான். பிருத்திவிராஜ் அப்படின்ற படத்தில் நான் கதாநாயகனாக நடிக்கிறேன், இவங்க தான் ராணி சம்யுக்தியாக நடிக்கிறாங்க. பிருத்திவிராஜ் படத்தில் ராணி சம்யுக்தியை தேரில் கடத்தி கொண்டு போய் கல்யாணம் செய்து கொள்வார் பிருத்திவிராஜ். அது மாதிரி அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்து நான் காரில் இவங்களை கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன் என்ற தகவலை அந்த பத்திரிகாசிரியிடம் சொன்னார் பியு சின்னப்பா. அது கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைந்து நின்றாராம் அந்த பத்திரிகாசிரியர். இந்த சினிமா உலகத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை இருக்க, அது மாதிரி சிரமமான வேலை எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்பது எப்படி இருக்கணும்னு இந்த படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் விருப்பப்படுவாங்க தெரியுமா? வானத்தை வில்லாக வளைக்கணும், மணலை கயிறாக திரிக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பார். இப்படித்தான் இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்று ப்ரொடக்ஷன் மேனேஜர்களை பற்றி ஒரு அருமையான தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நகைச்சுவை நடிகரான சோ. அவர் கலந்து கொண்ட ஒரு படப்பிடிப்பில் அன்று காலையில் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு, என்ன பண்ணுவேன் தெரியாதுப்பா, மதியம் 12 மணிக்குள்ளே ஒரு குரங்கு வேணும் ஷாட்டில் நடிக்கிறதுக்கு என்றாராம் அந்த இயக்குனர். இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் ஊர் பூரா சுற்றி ஒரு வழியாக 3 மணிக்கு ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கார். குரங்கை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தவொடனே படப்பிடிப்பு நடத்தாமல் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்த்து என்ன சொன்னாராம் தெரியுமா? என்னையா குரங்கு பிடிச்சிட்டு வந்திருக்கேன், பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லையான்னாராம். உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பரிதாபமாக, சார் அது குரங்கு சார், நல்ல அழகான குரங்குக்கு நான் எங்கே போவேன் என்று சொல்ல, கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த காட்சியை படமாக்கினாராம் அந்த இயக்குனர். படப்பிடிப்புகளுக்கு நடுவே எப்படிப்பட்ட விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்.
இயக்குனர் ஸ்ரீதர் எத்தனையோ வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய இயக்கத்திலே வெளியான சில படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. ஆனால் அவளுக்கு என்ற ஒரு மனம் என்ற படத்தை தயாரித்த போது அவர் பட்ட அனுபவங்கள் இருக்க அது ரொம்பவும் வித்தியாசமான அனுபவம். தமிழ் இந்தி ஆகிய ரெண்டு மொழியில் அந்த படத்தை தயாரித்தார் ஸ்ரீதர். ஹிந்தி மொழியில் எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, என்னென்னா மொத்த ஏரியாவிலையும் படத்தை வெளியிட மாட்டாங்க, முதல்ல பம்பாயில் வெளியிடுவாங்க. பம்பாயில் அந்த படத்துக்கு உற்சாகமான வரவேற்பு இருந்தால் எல்லா ஏரியாக்களுக்கும் பணத்தை கொடுத்துட்டு விநியோகத்தை அந்த படத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஒருவேளை பம்பாயில் அந்த படம் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை, தோல்வி என்றால் மற்ற விநியோகத்தில் பெட்டியே எடுக்க மாட்டாங்க. இது வியாபார ரீதியாக மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனாலும் இந்தி பட உலகம் அப்போது அப்படித்தான் இயங்கி கொண்டிருந்தது. அதனால் அந்த முறையை ஸ்ரீதரால் மாற்ற முடியல. அவளுக்கு என்றொரு மனம் என்ற படத்தை ஹிந்தியில் எடுத்து ஸ்ரீதர் அந்த படத்தை விநியோகத்திலுக்கெல்லாம் போட்டு காமிச்சார். ஒருத்தரும் ஸ்ரீதரை பார்த்து லேசாக சிரிக்கக்கூட இல்லை. அப்போவே அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு ஸ்ரீதருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வட இந்தியா பூரா அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம் என்று நினைத்த ஸ்ரீதர் அந்த விநியோகத்தில் அத்தனை பேரையும் அழித்தார். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, சில காட்சிகளை தான் அந்த படத்தில் திரும்பவும் மாற்றி எடுக்கிறேன், எடுத்ததுக்கு பின்னாடி இந்த படத்தை வெளியிடுவோம், என்ன சொல்கிறீங்க என்று அவர்களை பார்த்து கேட்டார். அவங்க யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா ஏதோ ஒரு 500 அடி 1000 அடி மாற்றுவார் போல் தெரியுது. அந்த மாற்றத்தினால இந்த சினிமாவில் என்ன மாற்றம் வந்துவிடும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதை புரிந்து கொண்ட ஸ்ரீதர் அடுத்து அவங்ககிட்ட சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ 2000 அடி 3000 அடி இல்லை, குறைந்தது 4000-5000 அடி இந்த படத்தினுடைய கதையை மாற்ற இருக்கிறேன் அப்படின்னார் ஸ்ரீதர். இதை சொன்ன உடனே அவர்களும் ஒப்புக்கொண்டார். அதற்கான வேலைகளில் கடகட என்று இறங்கினார் ஸ்ரீதர். ஏறக்குறைய 5000 அடியை திரும்ப படமாக்குறதுன்னா ஏறக்குறைய ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதில் பாதி செலவாகும். அந்த செலவை பற்றியெல்லாம் கவலைப்படலை. தன்னுடைய ப்ரெஸ்டீஜ் ரொம்ப முக்கியம்னு நினைத்த ஸ்ரீதர் செலவு பண்ணார், திரும்ப படத்தை எடுத்தார், விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காண்பித்தார். இப்போ படம் பார்த்த விநியோகஸ்தர்களுக்கு ஓரளவு திருப்தியாக இருந்தது. ஆனாலும் அந்த படம் வெற்றியை குவித்ததா என்றால் இல்லை. இந்த மாற்றம் எதுவுமே செய்யாமல் அந்த படத்தை வெளியிட்டிருந்தால் எப்படிப்பட்ட வரவேற்பு ரசிகரிடம் கிடைத்திருக்குமோ அப்படிப்பட்ட வரவேற்பை தான் அந்த படம் ரசிகரிடமிருந்து பெற்றது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சந்தித்தது மிகவும் விசித்திரமான அனுபவம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதர். சேது திரைப்படம் தமிழ் சினிமா உலகிலே பல மாற்றங்களை கொண்டு வந்த படம். பாலா என்ற ஒரு அற்புதமான இயக்குனரை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி வைத்த படம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் என்ற திறமைசாலியை முழுமையாக அடையாளம் காட்டிய படமாகவும் அந்த படம் அமைந்தது. இவை நீங்களாக அந்த படத்துக்கு மேலும் சில சிறப்புகளும் உண்டு. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே மிக முக்கியமான இயக்குநர்களாக இருக்கின்ற அமீர் சசிகுமார் ஆகிய இருவரும் அந்த படத்திலே தான் உதவி இயக்குநர்களாக அறிமுகமானார்கள். இந்த சேது படத்தை படம் பார்க்கும்போது இந்த விக்ரமுக்கு ஏன் இந்த க்ளோஸ்அப் வச்சுருக்கேன்னு தெரியுமா, இந்த காட்சியை ஏன் ரஷ்யன் ஆங்கிளில் படமாக்குறேன்னு தெரியுமா என்றெல்லாம் பாலா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் அவர் பக்கத்திலேயே இருந்து பார்த்ததிலே சினிமா மெல்ல மெல்ல எனக்கு புரிய ஆரம்பித்தது என்கிறார் சசி. பாலா கிட்ட பணியாற்றியதுக்கு பின்னால் அமீரோடு இணைந்து ரெண்டு படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த படங்களில் பணியாற்றும் போது எல்லா காட்சியிலும் எதற்காக படமாக்குறோம், ஏன் படமாக்குறோம், எப்படி படமாக்குறோம் என்பதை பற்றி அமீர் மிகவும் விரிவாக எனக்கு சொல்லித்தந்தார். இன்றைக்கி இந்த சினிமா உலகிலே ஓரளவுக்கு பெயர் பெற்ற ஒரு இயக்குனராக நான் இருக்கிறேன் என்றார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ரெண்டு குருமார்கள் தான் என்கிறார் இயக்குனர் சசி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் thirai muthukkal.